இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பலீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் உண்மை, அன்பு, நீதி போன்ற விழுமியங்களை வாழ்ந்து காட்டுகிற பொழுது நம் மத்தியிலே இறையாட்சி செயல்படுகிறது என்று அர்த்தம். இன்று நாம் உண்மையாக இருக்கிறோமா? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, அழைக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளில், தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரின் முன்பாக நாம் உண்மையாக எல்லா காரியங்களிலும் செயல்படுகிறோமா? பல நேரங்களிலே நாம் மிக எளிதாக பொய் பேசி விடுகிறோம், பிறரை ஏமாற்றி விடுகிறோம். எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பல நேரங்களிலே நாம் தவறு செய்து விடுகிறோம். இறையாட்சியினுடைய விழுமியமான உண்மைக்கு நாம் சான்று பகர வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், நானே உண்மை என்று. இறையாட்சி நம் மத்தியிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இறையாட்சியை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செயல்களிலே, நம்முடைய சொற்களிலே உண்மை இருக்க வேண்டும். நாம் சொல்வது ஒன்றும் செயல்படுவது இன்னொன்றுமாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் இறையாட்சிக்கு எதிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் உண்மை பேசும்படியாய் வளர்த்தெடுப்போம். நாம் அவர்களின் முன்பாக உண்மைக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழுவோம். நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில், நம்முடைய வாழ்க்கையில், எல்லா நேரங்களிலும் உண்மையோடு இருக்க நாம் முயற்சி செய்வோம். நிச்சயமாக நாம் வெற்றி காண முடியும். இன்னும் சிறப்பாக அன்பு, எல்லா காரியங்களிலும் அன்பு மிளிர வேண்டும். எதை செய்தாலும், ஒரு சிறு வேலையை செய்தாலும் கூட நாம் அதை அன்போடு செய்ய வேண்டும். அப்படி நாம் அன்போடு எல்லா காரியங்களையும் செய்கிறோம் என்றால் இறையாட்சி நம் நடுவே இருக்கிறது, நம் மத்தியிலே இருக்கிறது என்று அர்த்தம். இன்று நாம் அப்படி அன்போடு செய்கிறோமா? பல நேரங்களிலே எரிச்சல் படுகிறோம், கோபத்தோடு வெறுப்போடு நாம் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள், அனைவரையும் அன்பொழுக பாருங்கள். சிலரை பார்க்கிற பொழுது நமக்கு கோபம் வருகிறது, சிலரை பார்க்கிற பொழுது நமக்கு வெறுப்பு வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தும் காண்பித்திருக்கிறார். சிலுவையிலே அந்த வேதனைகளுக்கு மத்தியிலே தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தனக்கு எதிராய் செயல்பட்ட நபர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடத்திலே ஜெபித்தார். எனவே பகைவருக்காகவும் மன்றாடும் அளவிற்கான அவர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நம் மத்தியிலே இறையாட்சி செயல்படுகிறது. நீதி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பணம் வைத்திருப்பவர்கள், மேலான பதவிகளில் இருப்பவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு நீதியும், ஏழை எளிய பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு ஒரு நீதியும் என்று நாம் நீதியை கூறுபட்டு கொண்டிருக்கிறோம். அநீதியை கண்டு அமைதியாய் ஒதுங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் விலகிச் செல்கிறோம். இவைகளெல்லாம் சுயநலத்தினுடைய வெளிப்பாடுகள். இறை ஆட்சி நம் மத்தியிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னார், நம் நடுவே இருக்க வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதியோடு நீதி உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும். அநீதி எந்த இடத்துல எந்த நபர் செய்தாலும் அதை சுட்டி காண்பிக்கவும் அதை தட்டி கேட்கவும் தைரியமானவர்களாய் நம் ஆண்டவர் இயேசுவை போல இருக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், மானிட மகன் முதலிலே பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள், நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு பல துன்பங்களை கொடுக்கலாம், நம்மை உதறி தள்ளலாம். நாம் உண்மையை சொன்னதனால், நன்மையை செய்ததனால், நீதிக்கு சான்று பகர்ந்ததனால் பிறர் நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். நாம் ஏதோ தவறு செய்தது போல நம் பெயரை கெடுத்து கொண்டிருக்கலாம். நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். நாம் பலவாறு துன்பப்பட வேண்டும். இப்படியாக நாம் பலவாறு துன்பப்பட வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அது நடந்திருக்கிறது. அப்படி என்றால் என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் பொருட்டு, அவருடைய வார்த்தையின் பொருட்டு இதோ நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம், துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சோர்ந்து போகாதீர்கள், ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் ஆசீர் பெற்றவர்களாக பேறு பெற்றவராய் இருக்கிறீர்கள். இந்த உலக மனிதர்கள் நடிக்கக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், அநீதிக்கு துணை போகக்கூடியவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். அது நம் மத்தியிலே என்னாலும் சிறப்பாய் வளரட்டும். நாமும் வளர்த்தெடுப்போம். அதற்காக துன்பங்களையும் தைரியமாக எதிர்கொள்வோம். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. எங்கள் அரசரே, ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளையும் காணும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதமாக அதிசயமாக நீர் எங்களை காப்பாற்றி கரம் பிடித்து இந்நேரம் வரை வழிநடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் இறையாட்சியை எங்கள் மத்தியிலே கட்டி எழுப்பும்படியாய், அந்த இறையாட்சிக்கு சான்று பகரும்படியாய் நீர் எங்களை உருவாக்குவீராக. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம், குறைகள், பாவ பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் பொருட்டு எங்களை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்களோடு பணி செய்யக்கூடியவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்த வாரும், எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்கள் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக ஆண்டவரே உம்முடைய வான தூதருடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருந்து கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
எந்த தீய எண்ணங்களும் தீய சக்தியின் ஆதிக்கமும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே நீர் அற்புதமாய் பாதுகாப்பீராக. இது அந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அறிவிலும் ஞானத்திலும் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். பெற்றோருக்கும் இந்த சமூகத்திற்கும் கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் இவர்களை உருவாக்குவீராக. இதோ இயேசுவே ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் உருக்கமாய் செபிக்கிறோம். நிறைய அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய தொழிலில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக. மனம் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை தாரும். அவர்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போய்விடாதபடியாய் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய வல்லமையான திருக்கரத்தினால் நீர் அவர்களை தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க வேண்டுமோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலும் கூட இயேசுவே ஆண்டவரே எங்கள் மத்தியில இறந்து போன ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாறுதலை பெற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்க எங்கள் ஜெபம் கேட்டு இந்நேரம் வரை எங்களை வலிமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வங்களுக்காகவும் சுக பிரசவத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக. நீரே இவர்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென்.